Hi viewers, welcome back to our channel. So, நம்ம இன்றைய பதிவுல வந்து உங்கள் கஷ்டங்கள் நீங்க நினைத்த காரியத்தில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லைஃப்ல நிறைய கஷ்டங்கள், வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள். அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்களுக்கு ஏற்ற பலன் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மனக்குழப்பங்கள், வீட்டில் ஒரே சண்டை, பணமே சேர மாட்டேன்னு, இது மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய அந்த பயனுள்ள தகவலை நீங்களும் கேட்டு அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். ஸோ நான் எதுக்காக இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா, எனக்கு நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாரு, இது மாதிரி அவர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து கஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுகள்லையும் வந்து குலதெய்வம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அது இதுவரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. ஸோ குலதெய்வம் வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நமக்கு வந்து எவ்வளோதான் கஷ்டங்கள், எவ்வளோதான் துன்பங்கள், நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியது வந்து குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் அதை விசிட் பண்ணிட்டு அங்கே தேவையான எல்லா காரியங்களையும் அங்கே போய் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் வந்து மழை போல வந்த கஷ்டங்கள் எல்லாமே பனி போல போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் குலசாமி கோயிலுக்கு போகும்போது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கலாம், அதே மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி வைக்கலாம், அதே மாதிரி வந்து கோயிலுக்கு தேவையான சில நல்ல காரியங்களும் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் தனியாக போகிறத தவிர்த்து உங்கள் குடும்பங்கள், அதாவது நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கூட்டு குடும்பங்களோட சேர்ந்து போய் அந்த ஆலய வழிபாடு, அதாவது குலதெய்வ வழிபாடை வந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்களுக்கு வந்து குலதெய்வம் என்னான்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்க பழனி முருகன் கோயிலுக்கு கூட போங்க, இல்லைன்னா திருப்பதியில் இருக்க ஏழுமலையான கூட நீங்கள் தரிசிங்க. இது மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கள் இது முழுக்க முழுக்க உண்மை. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸ்ல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.